வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பொறியாளர்களின் 5 அம்ச கோரிக்கையை நிறைவேற்றாத புதுச்சேரி அரசை கண்டித்து ஒரு நாள் விடுபெடுத்து போராட்டம். வரும் 5 தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவிப்பு. புதுச்சேரி மாநிலத்தில் காலி பணியிடங்கள் அனைத்தும் படிப்படியாக நிரப்பப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. நாம் தமிழர் கட்சியின் தக்கலை ஒன்றிய தலைவர் சேவியர் குமாரின் படுகொலை தொடர்பாக திமுக நிர்வாகிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டி போராட்டம். சங்கல்ப் யாத்ரா பயணத்திற்கு அரசு அதிகாரிகளை அனுமதித்து மாவட்ட ஆட்சியர் வல்லவனை கண்டித்து திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். பொறியாளர்களின் 5 அம்ச கோரிக்கையை நிறைவேற்றாத புதுச்சேரி அரசை கண்டித்து ஒரு நாள் விடுப்பெடுத்து பொறியாளர் சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர். புதுச்சேரியில் பொதுப்பணித்துறையில் பணிபுரியும் பொறியாளர்களின் பணி ஓய்வை கேள்விக்குறியாக்கும் டிசம்பர் 1, 2023 குறிப்பாணையை திரும்ப பெற வேண்டும். காலியாக உள்ள கண்காணிப்பு பொறியாளர், செயற்பொறியாளர், உதவி பொறியாளர் பணியிடங்களை நிரப்பிட வேண்டும். பொறியாளர்களுக்கு விரோதமான இளநிலை பொறியாளர் நியமன விதி மாற்றத்தை பொறியாளர் சங்கங்களோடு கலந்து பேசி திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்பன போன்ற 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் சங்கத்தினர் ஒரு நாள் விடுபெடுத்து கண்டன தொடர் முழுக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் எதிரே பொறியாளர் சங்க தலைவர் எழில்வண்ணன் தலைமையில் நடைபெற்ற தொடர் முழுக்க போராட்டத்தில் பொதுப்பணித்துறையில் பணிபுரியும் பொறியாளர்கள் 100 மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். போராட்டம் குறித்து பொறியாளர் சங்க தலைவர் எழில்வண்ணன் கூறும்பொழுது பொறியாளர்களின் கோரிக்கையை தீர்க்க வேண்டும் என வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றோம். ஆனால் அரசு இதுவரை செவிசாய்க்கவில்லை. இனிமேலும் பொறியாளர்கள் கோரிக்கையை தீர்க்கப்படவில்லை என்றால் வருகின்ற 5 தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரித்தனர். புதுவை மாநிலத்தில் காலி பணியிடங்கள் அனைத்தும் படிப்படியாக நிரப்பப்படும் என்று புதிதாக காவல்துறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட காவலர்களுக்கு பணி ஆணையை வழங்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவை மாநில காவல்துறைக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்ட காவலர்கள் மற்றும் ஓட்டுநர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி கோரிமேடு சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பேசும்பொழுது, புதுவை மாநிலம் மிகவும் அழகானது, மக்கள் பாதுகாப்போடு வாழ வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை வகுத்து அரசு செயல்படுத்தி வருகின்றது. அயோத்தியில் ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள இந்நாளில் பணியாணை தரப்படுகின்றது. எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம். மக்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப பணியிடங்களை நிரப்பினால்தான் நிர்வாகத்தை சரியாக கொண்டு செல்ல முடியும். அதனால் அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன. தற்பொழுது காவல்துறையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. அடுத்து கல்வித்துறை, சுகாதாரத்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் உள்ள காலி பணியிடங்கள் படிப்படியாக நிரப்பப்படும். புதுவைக்கு சுற்றுலா வருபவர்கள் கடலில் குளிக்க வேண்டாம் என எச்சரித்தும் பலர் ஆர்வத்தில் கடலில் இறங்கிவிடுகின்றனர். இதனால் அசிம விதங்களும் ஏற்பட்டு விடுகின்றது. இதை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். தொடர்ந்து புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள 33 காவலர்கள் 16 காவல் வாகன ஓட்டுநர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கி பாராட்டினர். நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அரசு கொறடா AKD ஆறுமுகம், காவல்துறை இயக்குநர் ஸ்ரீனிவாஸ், காவல்துறை துணைத் தலைவர் பிரஜேந்திரகுமார் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். சைபர் கிரைம் PS-இல் புதுச்சேரி CJM நீதிமன்றத்தின் உத்தரவின் மூலம் கடந்த 1.5 FIR பதிவு செய்த 9 வழக்குகளில் ₹1,36,000 திரும்ப பெறப்பட்டுள்ளது. 70 மொபைல் போன்கள், அதாவது சுமார் 15 லட்சம் மதிப்புள்ள மொபைல் போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு மீட்கப்பட்டுள்ளன. மேலும் மற்ற காவல் நிலையங்களுக்கு உதவுவதற்காக வழக்கமான மொபைல் பிரித்தெடுத்தல் மற்றும் பிற நடவடிக்கைகள் மேலும் 22 நாட்களுக்குள், அதாவது ஜனவரி 1, 2024 முதல் இன்று வரை மொத்தம் 255 புகார்களை பெற்றுள்ளோம். மேலும் பாதிக்கப்பட்டவர்களால் ₹5,37,70,158 இழப்பு ஏற்பட்டுள்ளது. சமீபத்தில் சைபர் கிரைம் PS-இல் புதிய வகை MO புகார் அளிக்கப்படுகின்றது. அங்கு சைபர் மோசடி செய்பவர் பொதுமக்களுக்கு தெரியாமல் AEPS, அதாவது ஆதார் இயக்கப்பட்ட கட்டண முறை மூலம் பணத்தை கொள்ளையடிக்கின்றார். தினமும் குறைந்தபட்சம் 5 புகார்களை பெறுகின்றோம். சைபர் மோசடி செய்பவர்கள் சைபர் கிரைம் போலீஸ் என்று போலி வேடமணிந்து பாதிக்கப்பட்டவரை கவர தொடங்கினர். மேலும் ஃபெடெக்ஸ் கொரியர் நிறுவனம் மூலம் வெளிநாட்டிற்கு அனுப்பப்பட்ட புகார்தாரரின் பெயர் மற்றும் முகவரியில் உள்ள பார்சலில் சட்டவிரோத பணம் இருப்பதாக சைபர் கிரைம் புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது.
கஞ்சா, ஆர்டிஎக்ஸ் போதைப் பொருட்கள் மற்றும் சட்டவிரோத பொருட்கள், பாதிக்கப்பட்டவரின் பெயர், முகவரி, ஆதார் எண், வங்கி கணக்கு விவரங்களை சொல்லி மோசடி செய்பவர்கள் பயந்து அபராத கட்டணமாக பணத்தை டெபாசிட் செய்கின்றார்கள். பாதிக்கப்பட்டவர்களை கவர்ந்தெடுக்கும் நோக்கத்துடன் ஸ்டாக் கிளியரன்ஸ் விற்பனை, அதாவது டிவி, சைக்கிள், வாட்ச், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டுகள் போன்றவை காரணமாக மலிவான விலையில் விலை உயர்ந்த பொருளை விற்பது குறித்து மோசடி செய்பவர் சமூக ஊடகங்களில் விளம்பரம் செய்தார். அதன்படி பாதிக்கப்பட்டவர்கள் அந்த விளம்பரம் உண்மையானது என்று நம்பப்பட்டு அதன் மூலம் பொருளை வாங்குவதற்கு யுபிஐ மூலம் பணம் செலுத்தினர். பணம் செலுத்திய பிறகு சைபர் மோசடி செய்பவர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பொருட்களை அனுப்பாமல் ஏமாற்றினார். சைபர் கிரைம் பிஎஸ்இல் தேவையான நடவடிக்கை தொடங்கப்பட்டு அதன் விளைவாக சந்தேகத்திற்குரிய வங்கி கணக்குகள் மற்றும் இணையதளங்களை தடுக்க சம்பந்தப்பட்ட நோட்டலிடம் சட்டப்பூர்வ கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சைபர் கிரைம் பிஎஸ்இல் தேவையான நடவடிக்கை தொடங்கப்பட்டு சந்தேகத்திற்குரிய இணையதளத்தை தடுக்க சட்ட கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோரிக்கையின்படி சுமார் 10 போலி இணையதளங்கள் முடக்கப்பட்டன. மேலும் இதுபோன்ற குற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் சைபர் கிரைம் பிஎஸ்இல் புகார் செய்து தங்கள் குறைகளை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். சங்கல்ப் யாத்ரா பயணத்திற்கு அரசு அதிகாரிகளை அனுமதித்த மாவட்ட ஆட்சியர் வல்லவனை கண்டித்தும் புதுச்சேரி மாநில திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசின் முடங்கி போன திட்டங்களை தொடர்ந்து செய்து வருவதாக சங்கல்ப யாத்ரா பயணம் மூலம் அரசு அதிகாரிகளை கொண்டு பொய் மூட்டைகளை கட்டவிழ்த்துவிட்டு மக்களிடத்தில் பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் அரசு அதிகாரிகளை இப்பணிக்கு அனுமதித்த மாவட்ட ஆட்சியர் வல்லவனை கண்டித்தும் புதுச்சேரி மாநில திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடந்த இந்த ஆர்ப்பாட்டம் திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் நடைபெற்றது. இதில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் மற்றும் நிர்வாகிகள், பிற அணி செயலாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பேசும்பொழுது, புதுச்சேரியில் மத்திய அரசால் அமல்படுத்தப்பட்டுள்ள ஆயுஷ்மான் திட்டம் செயல்படுத்தப்படவில்லை, அதனால் ஒருவர் கூட பயனடையவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர், யாராவது பயன்பெற்றேன் என்று கூறினால் அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்குவதாகவும் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் பல நிறுவனங்கள் தனியார் மயமாக்கப்பட்டு வருகின்றது, இதையெல்லாம் குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி விளக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். சங்கல்ப யாத்திராச்சு இந்த ஆர்ப்பாட்டத்தின் தமிழிசை தலைமைக்காரங்க பிஜேபி தலைவராக ஆர்எஸ்எஸ் நிர்வாகியாக மிக சிறப்பாக செய்து வர்றாரு. என்ன ஒன்று, நல்லா செஞ்ச வேலைகளுக்கு அவங்க பிரச்சாரம் பண்ணாலும் நாங்களும் மகிழ்ச்சி அடைவோம். புதுச்சேரியில் அவங்க சொன்ன ஒரு தேர்தல் வாக்குறுதி செய்யலை, எந்த வேலையும் நடக்கல. புதுச்சேரி மிக்க சம்பிச்சு போயிருக்கிற நேரத்தில் எந்த மக்களுக்கு செஞ்சேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களோ அந்த மக்களை இவங்க பார்த்து தெரிகிறாங்க. நாங்கள் தானே மக்கள், எங்கிட்ட தானே சொல்கிறீங்க, எதுவுமே நடக்கலையான்றாங்க. அதுக்கப்புறம் ஆர்ப்பாட்டத்தை கவர்னரையும் புதுச்சேரியினுடைய முதலமைச்சரையும் இங்கே இருக்கிற தலைமைச் செயலாளரையும் மத்திய அரசின் இந்திய விளையாட்டு ஆணையத்தின் ஃபிட் இந்தியா இயக்கத்துடன் மற்றும் இந்திய இளைஞர்கள் ஒற்றுமை அமைப்பு இணைந்து நடத்திய தேசிய அளவிலான ஓவிய போட்டியில் வெற்றி பெற்று சாதனை படைத்த மாணவர்களை முதலமைச்சர் ரங்கசாமி பாராட்டினார். மத்திய அரசின் இந்திய விளையாட்டு ஆணையத்தின் ஃபிட் இந்தியா இயக்கத்துடன் மற்றும் இந்திய இளைஞர்கள் ஒற்றுமை அமைப்பு இணைந்து நடத்திய தேசிய அளவிலான ஓவிய போட்டியில் இந்தியா முழுவதிலுமிருந்து சுமார் 13,000 மாணவ மாணவியர் பங்கேற்றனர். இதில் புதுச்சேரியின் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த 9 மாணவ மாணவியர் போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்களை வென்றுள்ளனர். அவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் இன்று நேரில் சந்தித்து தாங்கள் பெற்ற பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை காண்பித்து வாழ்த்து பெற்றனர். இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி காலப்பட்ட தொகுதி சார்பாக நாம் தமிழர் கட்சியின் தக்கலை ஒன்றிய தலைவர் சேவியர் குமாரின் படுகொலை தொடர்பாக திமுக நிர்வாகிகளை உடனடியாக கைது செய்யக்கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை ஒன்றிய நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சேவியர் குமார் படுகொலை செய்யப்பட்டார். இதில் திமுக ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபு, பங்குத்தந்தை ராபின்சன், ஜஸ்டிஸ் ரோக், ஜெலீஸ், வின்சென்ட், வினோ, சோனிஸ் அபிலாஷ், எட்வின் ஜோஸ் அனைவரையும் உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க உறுதி செய்ய வலியுறுத்தியும் தமிழ்நாடு திமுக அரசை கண்டித்து காலப்பட்ட தொகுதி நாம் தமிழர் கட்சி சார்பாக கண்டன முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னதாக படுகொலை செய்யப்பட்ட நாம் தமிழர் கட்சியின் தக்கலை ஒன்றிய தலைவர் சேவியர் குமார்
திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மலர் வணக்கம் செலுத்தினர். இந்நிகழ்வில் காலப்பட்டு தொகுதி செயலாளர் காமராஜ் மற்றும் நிர்வாகிகள் வினோத், முகேஷ், ஆறுமுகம், மாநில பொருளாளர் இளங்கோவன், மாநில தொழிற்சங்க செயலாளர் ரமேஷ், இளைஞர் பாசறை தலைவர் மணி பாரதி, முத்தியால்பேட்டை சுந்தரம், செந்தில், உருளையன்பேட்டை கருணாநிதி, ராஜ்கமல், வில்லியனூர் மதியழகன், தட்டாஞ்சாவடி ராஜ்குமார், சதீஷ், அரியங்குப்பம் சுந்தர், மணவெளி கோகுல், முகுந்தன், திருவோனை ஜெயக்குமார், வில்லியனூர் கிருஷ்ணமூர்த்தி உட்பட 100+ மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். வில்லியனூர் தொகுதி விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் ஜனவரி 26 திருச்சியில் நடைபெறும் வெல்லும் ஜனநாயக மாநாட்டின் வாகன பரப்புரை நடைபெற்றது. வருகின்ற ஜனவரி 26 திருச்சியில் நடைபெறும் வெல்லும் ஜனநாயக மாநாடு வாகன பரப்புரை வில்லியனூர் தொகுதி விடுதலை சிறுத்தை கட்சி செயலாளர் தமிழ் வளவன் தலைமையில் நடைபெற்றது. புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வாகன பரப்புரையை தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் தொண்டரணி முதன்மை செயலாளர் பொதனி வளவன், அமைப்பு செயலாளர் அமுதவன், அரிமா தமிழன், ஆதவன், அலுவலக செயலாளர் எழில்மாறன், தொகுதி பொருளாளர் தமிழரசன், வாகை அரசு, மகிழ்வரசு, தங்க கதிர்வேல், தயாநிதி மற்றும் ஃபாத்திமா பிவி, கலைவண்ணன், அரசூர் ரவி, முத்தமிழன், அகரவளவன், தொல்காப்பியன், அருண் பாண்டியன், இளையவன், தமிழ் மாறன், முகிலன், சுகந்தன், அருண், பாலு, ஹரீஷ் உட்பட திரளான விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டு வாகன பரப்புரையில் பங்கேற்று சிறப்பு செய்தனர். என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் ஜவஹர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஜவஹர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி தலைவரும் ஜவஹரின் ஆதரவாளருமான தண்டபாணி ஏற்பாட்டில் புதுச்சேரி ராஜீவ்காந்தி மருத்துவமனை அருகே பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கிய ஜவஹர் அவர்களுக்கு தண்டபாணி சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதியைச் சேர்ந்த கோபி, அரவிந்தன், செல்வா, சுரேந்தர், சேகர், தேவநாதன், நாகதேவன் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பிறந்தநாள் விழாவை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரது சிலைக்கு சபாநாயகர், அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனை ஒட்டி லாஸ்பேட்டை உழவர் சந்தை சந்திப்பில் அமைந்துள்ள நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவை தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக நேரடி ஒளிபரப்பு மண்ணாடிப்பட்டு தொகுதி கேஆர் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள செங்கேணி மாரியம்மன் ஆலயத்தில் பெரிய திரையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு புதுச்சேரி பாஜக சார்பில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் பல்வேறு ஆலயங்களில் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக நேரடி ஒளிபரப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் வழிகாட்டுதலின்படி தொகுதி தலைவர் வேதாச்சலம் மற்றும் மாநில மகளிர் அணி செயற்குழு உறுப்பினர் கல்பனா தலைமையில் மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கேஆர் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள செங்கேணி மாரியம்மன் ஆலயத்தில் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக சிறப்பு நேரடி ஒளிபரப்பு பெரிய திரையில் திரையிடப்பட்டது. இதில் சுமார் 100+ மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை நேரில் கண்டு ரசித்தனர். முன்னதாக மாரியம்மன் மற்றும் ஸ்ரீராமருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகள் சந்திரசேகர், பாலா என்கின்ற பாலச்சந்தர், பாஜக நிர்வாகிகள் மஞ்சினி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். விழாவிற்கான ஏற்பாடுகளை தொகுதி தலைவர் வேதாச்சலம் மற்றும் மாநில மகளிரணி செயற்குழு உறுப்பினர் கல்பனா ஆகியோர் செய்திருந்தனர். ஐபா நிறுவனத்தின் லோகோவை அதன் நிர்வாகிகள் வெளியிட்டு முதலமைச்சர் ரங்கசாமியிடம் ஆசி பெற்றனர். ஐபா நிறுவனத்தின் இயக்குநர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து ஆசி பெற்று பின்னர் ஐபா நிறுவனத்தின் லோகோவை உலகிற்கு அறிமுகம் செய்தனர். இதுகுறித்து ஐபா நிறுவன நிர்வாகிகள் கூறுகையில், ஐபா மக்களுக்கான புதியதோர் வர்த்தக உலகம், மக்களுக்கான பொருளாதார வளர்ச்சியும் வியாபாரத்தில் புதிய புரட்சியும் உண்டாக்க தமிழன் உருவாக்கிய ஆதி அற்புத வியாபார களம்தான் இந்த ஐபா.
இந்நிறுவனத்தை இந்தியாவிற்கும் உலகிற்கும் முதன் முதலில் அறிமுகம் செய்வதில் தமிழராய் நாம் பெருமை கொள்வோம் என்றார். அதனைத் தொடர்ந்து செலவும் வரவாகும் வருமான திட்டத்தை அறிமுகம் செய்தனர். மக்கள் அன்றாடம் செய்கின்ற வணிக வர்த்தக வியாபார விற்பனைக்கான செலவினங்களை ஐபா நிறுவனத்துடன் இணைந்து ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் செலவு செய்வதன் மூலம் அந்த ஒவ்வொரு வணிக வர்த்தக வியாபார விற்பனைக்கும் உண்டான தள்ளுபடி தொகையை ஐபா நிறுவனம் நேரடியாக மக்களுக்கு பெற்றுத்தருவதோடு அதனை ஐபாவில் இண்டிபெண்டன்ட் பிசினஸ் அக்கவுண்ட் சேமித்து பன் மடங்காக உயர்த்தி மக்களுக்கே லாபகரமான ஒரு வருமானமும் ஐபா தருகின்றது. அப்படி ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சுயாதீன வணிக கணக்கை உருவாக்கி முன்னேற்றுவதற்கான ஐபாவின் முதல் நோக்கம். இதனால் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடையும் என நிறுவன திட்ட இயக்குநர் அபிமன்னன் தெரிவித்தார். அவருடன் இணைந்து ஈவன் மற்றும் பப்ளிசிட்டி இயக்குநர் அக்னி ஆதவன், நிர்வாக இயக்குநர் முத்துக்குமாரசுவாமி, டெவலப்மெண்ட் டைரக்டர் முகமது மீரான், பென்டா டைரக்டர் சுகுமார், ஆடிட்டர் ஹரி பிரபு மற்றும் டிசைனர் பிரகாஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். மத்திய அரசு கடந்த 2017 அமல்படுத்திய 7வது ஊதியக்குழு உள்ளிட்ட நிலுவையில் உள்ள படிகளை புதுச்சேரி அரசு உடனடியாக வழங்கிட வலியுறுத்தி ஓய்வு பெற்று சுகாதாரத்துறை ஊழியர்கள் ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். 7வது ஊதியக்குழு சுகாதார ஊழியர்களுக்கு நர்சிங் படி மற்றும் நோயாளி கவனிப்பு படிகளை உயர்த்தி கடந்த 2017 சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு வழங்க மத்திய அரசு ஆணை பிறப்பித்தது. இந்த ஊழியர்கள் அப்பொழுதிருந்த காங்கிரஸ் ஆட்சியில் வழங்கப்படாமல் இருந்தது. தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் 2023 ஜூன் மாதம் முதல் அனைத்து படிகளையும் வழங்க அரசு உத்தரவிட்டது. இதனால் இடைப்பட்ட 6 காலத்தில் ஓய்வு பெற்று சென்ற சுமார் 500 மேற்பட்ட சுகாதார ஊழியர்களுக்கு இந்த படி பலன்கள் முற்றிலுமாக கிடைக்காமல் போனது. இந்த நிலையில் 7வது ஊதியக்குழு அம்பலப்படுத்த உத்தரவிட்ட காலத்திலிருந்து ஓய்வு பெற்ற சுகாதார ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு உள்ளிட்ட அனைத்து நிலுவைத் தொகையையும் உடனடியாக வழங்க வலியுறுத்தி ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை ஊழியர்கள் 50 மேற்பட்டோர் ஆம்பூர் சாலையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு எதிராக ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் தங்களது கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்றிட வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி ஆம் ஆத்மி கட்சி சார்பில் புதிய பேருந்து நிலையம் அருகேயுள்ள போக்குவரத்து கழக அலுவலகம் வயலில் தேங்கி நின்ற தண்ணீரில் பேப்பர் கப்பல் விட்டு நூதன போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ஆம் ஆத்மி கட்சி சார்பில் மாநிலம் முழுவதும் நடைபெறும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து நூதன முறையில் போராட்டம் நடைபெற்று வருகின்றது. அதன்படி புதிய பேருந்து நிலையம் அருகேயுள்ள போக்குவரத்து கழகம் அலுவலகம் முன்பு பல மாதங்களாக கழிவுநீர் கலந்த தண்ணீர் தேங்கி நிற்கின்றது. இதன் காரணமாக புதுச்சேரி மக்கள் மட்டுமின்றி அண்டை மாநில சுற்றுலா பயணிகளுக்கும் பல்வேறு நோய் தொற்று ஏற்படும் சூழல் உள்ள நிலையில் இதனை சரி செய்து தேங்கின்ற கழிவுநீர் கலந்த நீரை அப்புறப்படுத்த கோரி ஆம் ஆத்மி கட்சி சார்பில் நிர்வாகிகள் பேப்பரில் கப்பல் செய்து கழிவுநீர் கலந்த நீரில் விட்டு நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இதுகுறித்து அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மாநில அளவில் ஆம் ஆத்மி கட்சி சார்பில் போராட்டங்கள் நடைபெறும் என அதன் நிர்வாகிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி ஆட்டுப்பட்டி பகுதியில் இடிந்து விழுந்த வீட்டின் உரிமையாளருக்கு அதிமுக சார்பில் 75,000 ரூபாய் நிதி உதவியினை மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ஆட்டுப்பட்டி பகுதியில் புதுமனை புகுவிழாவிற்கு தயார் நிலையில் இருந்த சாவித்ரி என்பவரின் 3 வீடு நேற்று இடிந்து தரைமட்டமானது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் ரூபாய் 75,000 நிதி உதவி வழங்கி ஆறுதல் கூறினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசு சார்பில் ரூபாய் 20,00,000 நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அதே பகுதியில் வீடு கட்டிக்கொள்ள அவர்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வலியுறுத்தியதாகவும் முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் அலட்சியமாக செயல்பட்ட ஒப்பந்ததாரரிடம் இழப்பீடு தொகை பெற்றுத்தர வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை வைத்து அரசியல் செய்யாமல் அவர்களுக்கு நிதியுதவி வழங்க அனைவரும் முன்வர வேண்டும் என்றார். புதுச்சேரி 100 சாலையில் கிரியேட்டிவ் மீடியா நிறுவனத்தின் புதிய அலுவலகத்தை அரசு கொறடா AKD ஆறுமுகம் திறந்து வைத்து வாழ்த்தினார். புதுச்சேரியில் கிரியேட்டிவ் மீடியா நிறுவனம் தொடங்கப்பட்டு ஒரு சில ஆண்டுகளிலேயே முன்னணி நிறுவனமாக விளங்கி வருகின்றது.
நிறுவனத்தின் இயக்குநர்கள் ராமகிருஷ்ணன், பிரபு மற்றும் ஊழியர்களின் கடின உழைப்பால் இந்நிறுவனம் சீரிய முறையில் வளர்ச்சி கண்டு வருகின்றது. இந்த நிலையில் கிரியேட்டிவ் மீடியா நிறுவனத்தின் பிரம்மாண்டமான புதிய அலுவலகம் திறப்பு விழா இந்திரா காந்தி சதுக்கம் அருகே 100 அடி சாலையில் நடைபெற்றது. இயக்குநர்கள் ராமகிருஷ்ணன், பிரபு தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக அரசு கொறடா AKD ஆறுமுகம் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி புதிய அலுவலகத்தை திறந்து வைத்து வாழ்த்தினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளை சார்ந்த தொலைக்காட்சி உரிமையாளர்கள், மேலாளர்கள் மற்றும் விளம்பரதாரர்கள், தொழில் நிறுவனங்களின் உரிமையாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிரியேட்டிவ் மீடியா நிறுவன ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். முக்கிய செய்திகள். பொறியாளர்களின் 5 அம்ச கோரிக்கை நிறைவேற்றாத புதுச்சேரி அரசை கண்டித்து ஒரு நாள் விடுபெடுத்து போராட்டம். வரும் 5ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவிப்பு. புதுச்சேரி மாநிலத்தில் காலி பணியிடங்கள் அனைத்தும் படிப்படியாக நிரப்பப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. நாம் தமிழர் கட்சியின் தக்கலை ஒன்றிய தலைவர் சேவியர் குமாரின் படுகொலை தொடர்பாக திமுக நிர்வாகிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டி போராட்டம். சங்கல்ப் யாத்ரா பயணத்திற்கு அரசு அதிகாரிகளை அனுமதித்து மாவட்ட ஆட்சியர் வல்லவனை கண்டித்து திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.